हलो फ्रेंड्स वेलकम टू मिस्टर मीसे किचन इनकी नम्बर किचन आटर वो सूपरान से वो आटर मिगु करी से रोमे डिफ्रंटा टेस्ट रोमे सूपर नहीं वो मुझे फालो पड़ी से सूपरान आटर मिगु करी उ कदपोल पाती नम्बर चेनल वो ना वीडियो अप्लोड पड़ो वीडियो को कंपा उ पिछड़ी नम चल सब्सक्रेबिक अदपोल पकड़ अल क्लिक पड़ी अब वीडियो नोटिफिकेशन वो इत आर मिगु करी वो एप्ली अद्कना पुल देव पातम इतको आटर पाती कोलो वांगी ना सुतम पड़ो इनको एलक्ट्रानिक्स कुर वो आटर मिगु करी वो ना चाहे बाहर अंत सुतम आटर पड़ाची वंगयम पाती वो मूणु पीस वंगयते कट पड़ी सेतव தக்காளி வந்து ஒரு 3 பீஸ் தக்காளி வந்து சேர்த்துறோம் அடுத்து வந்து பச்சை மிளகாய் வந்து ஒரு 5 பீஸ் பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு அந்த மாதிரி நீங்க கூட்டி கொஞ்சம் நீங்க சேர்த்துங்க அடுத்து மல்லி இல வந்து கொஞ்சமா சேர்த்துங்க அடுத்து புதினா புதினாவும் சேம் தான் அதுமே வந்து நம்ம கொஞ்சமா வந்து இத சேர்த்துறோம் அடுத்து வந்து இஞ்சி பூண்டு பத்தினா ரெண்டுமே சேம் தான் இஞ்சி ஒரு 50 கிராம் பூண்டு 50 கிராம் கரைச்சி 100 கிராம் அளவுக்கு நம்ம சேர்த்துறோம் அடுத்த பட்டை ஏலக்காய் கிராம்பு அது வந்து கொஞ்சமா நம்ம சேர்த்துறோம் ஆயில் வந்து ஒரு 100 ml க்கு வந்து ஆயில்ல சேர்த்துருங்க அடுத்து வந்து உப்பு உப்பு வந்து நீங்க கொஞ்சமா வந்து சேர்த்துங்க நான் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்திருக்கேன் அடுத்து வந்து மிளகாய் தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு மிளகாய் தூள் சேர்த்துங்க மஞ்சள் தூள் வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துங்க அடுத்து வந்து ரம்பையலை ரம்பையலை பத்தின வந்து கொஞ்சம் வந்து ரம்பையில சேர்த்துங்க சேர்த்து வந்து நல்லா வந்து mix பண்ணிருங்க ஒரு சிம்பிளான முறையில் வந்து இந்த ஆட்டிரல் மிளகு கறி வந்து நீங்க வீட்ல வந்து சமைச்சலாம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க தாளிக்கு வந்து எதுமே தேவையில்ல நல்லா mix பண்ணிட்டு வந்து ஒரு 10 ல இருந்து ஒரு 15 நிமிஷம் அளவுக்கு வந்து நல்லா வந்து ஊற வச்சிரணும் ஊற வச்சிட்டு அதுக்கு அப்புறம் தண்ணி ஊத்தி நம்ம வேக வச்சி நாம ரெடி பண்ணோம்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஏன் வந்து நம்ம எலக்ட்ரானிக் ரைஸ் குக்கர்ல வந்து நம்ம ரெடி பண்றோம்னா வீடுகளை வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு சிம்பிளான முறையும் அது போல பாத்தீனா ரொம்பவே டென்ஷன் இல்லாம ஒரு கூலான சமயல வந்து நீங்க செய்ய முடியும். நீங்க கண்டிப்பா இந்த வீடுகளை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்க 10 ல இருந்து ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. தண்ணி ஊத்தி வந்து mix பண்ணிட்டு வந்து நல்லா வந்து வேக விட்டற வேண்டியதான். தண்ணி ஊத்தியாச்சு. தண்ணி ஊத்தி வந்து ஒரு மூடி எடுத்து போட்டு வந்து और 20 ல இருந்து ஒரு 25 நிமிஷம் அளவுக்கு வந்து இத நல்லா வந்து வேக விடணும் பாருங்க ஒரு 20 ல இருந்து 25 நிமிஷம் ஆயிடுச்சு தரந்து பாத்துறோம் நல்லா வந்து அந்த ஆட்டிரல் வெந்து தண்ணி எல்லாம் வத்தி சூப்பரா வந்திருக்கு பாருங்க இந்த டைம்ல வந்து நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கணும் ஆல்ரெடி மசாலா வந்து நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிருக்கோம் மறுபடியும் மசாலா வந்து நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும் மிளகாய் தூள் பத்தின வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய் தூள் சேர்த்துங்க அடுத்து வந்து ஜீரகம் ஜீரகம் வந்து அதுமே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரகம் சேர்த்துங்க அடுத்து வந்து மிளகு தூள் பத்தி வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு தூள் சேர்த்துங்க இந்த ஆட்டிரல் மிளகு கறிக்கு வந்து இந்த மிளகு தூளும் ஜீரகத்தும் ரொம்பவே ஒரு டேஸ்ட்ட கொடுக்கும் அடுத்து வந்து கருவேப்பிலை சேர்க்கறோம் கருவேப்பிலை வந்து கொஞ்சமா வந்து கருவேப்பிலை சேர்த்துங்க அடுத்து வந்து கறி மசாலா கறி மசாலா பத்தின வந்து ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு வந்து கறி மசாலா சேர்த்துங்க கறி மசாலா சேர்த்தாச்சு அடுத்து வந்து உப்பு வந்து நீங்க வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துங்க நம்ம வந்து உப்பு வந்து ஆல்ரெடி உப்பு போட்டுறோம் ஃபைனலா நீங்க உப்பு செக் பண்ணது உப்பு நீங்க ஃபைனல் பண்ணிக்கங்க அடுத்து வந்து கரம் மசாலா சேர்க்க போறோம் கரம் மசாலா பத்தின வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூனுக்கு வந்து நீங்க கரம் மசாலா சேர்த்துங்க எல்லா பொருட்களையும் சேர்த்தாச்சு சேர்த்து வந்து நல்லா வந்து இத mix பண்ணிருங்க रोमे और सिंपला मोरल वीडियो वो आटर मिगु करी वो रेडी पड़ा कंपा ट्रे पड़ी पांगे ट्रे पड़ी पाटे उ कमेंट युक्त अदपोल वो वेूर वे ना तंगी वे पता नो वीडियो वो रोमे और हेल्पा वीडियो को पांग रहा सिंपलान मोरल टेस्ट मोरल नहीं समचल वीडियो को पिछड़ी नहीं चेनल सब्सक्रेबा वे நல்லா வந்து mix பண்ணிட்டு வந்து ஒரு 5 நிமிஷம் இருக்கு மூடி போட்டுட்டு நம்ம வந்து தரந்து பார்த்தோம்னா சூப்பரான ஆட்டிரல் மிளகு கறி வந்து ரெடி ஆயிரும்
ரொம்பவே சூப்பரா இருக்கும் நீ கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அஞ்சு நிமிஷம் ஆச்சு தொடர்ந்து பாத்துறோம் நம்மளுடைய ஆட்டீரல் மிளகு இருந்து சூப்பரா செட் ஆகி ரொம்பவே சூப்பரா வந்திருக்கு பாருங்க பார்க்கிறதுக்கு சூப்பரா இருக்கு பாருங்க சாப்பிடுறதுக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இது வந்து ஒயிட் ரைஸ் இல்ல நெய் சோறு இல்லடி பிரியாணி புரோட்டா சப்பாத்தி இடியாப்பம் எந்த ஒரு பொருள் சாப்பிட்டாலுமே ரொம்பவே ஒரு டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா நீங்க வீடுகள வந்து இத ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இந்த ஆட்டீரல் மிளகு கறியை வந்து ஒரு பிளேட்டுக்கு நம்ம வந்து மாத்தி நம்ம பரிமாறிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் கண்டிப்பா நீங்க ஷேர் பண்ண மறந்துடாதீங்க அவங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு சிம்பிளான செயலை வந்து ஆட்டீரல் மிளகு கறி செஞ்சு குடும்பத்தோடு சந்தோஷமா மகிழ்ச்சியா சாப்பிடட்டும் இந்த ஆட்டீரல் மிளகு கறி வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிருங்க அப்புறம் ஒரு கமெண்ட் பண்ணிருங்க ஷேர் பண்ணிருங்க மறக்காம இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சேனல் பார்த்தினா உங்களுடைய சமையலுக்கு வந்து ரொம்பவே ஒரு உதவியா இருக்கும் மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான ஒரு சிம்பிளான ஒரு ஹெல்த்தியான ரெசிபியை சந்திக்க நண்பர்களே தேங்க்யூ நண்பர்களே தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மிஸ்டர் மீசை கிச்சன்